ஏங்க நீங்க வந்து ஏற்கனவே பொங்கல் பரிசு 2500 ரூபாய் கொடுக்கறாங்க கூட ஒரு 1500 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாயா கொடுங்கன்னு சொன்னீங்க நான் சொல்லல என் கணக்குக்கு அது 4000 தான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொன்னார் 5000 ரூபாய் கொடுன்னு சொன்னீங்களே இப்ப இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு எவ்வளவு அறிவிச்சிருக்கீங்க அறிவிச்சிருந்த பொதுமக்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பேருந்தில் இலவசம் பெண்களுக்கு என்று சொன்னார்கள் பிறகு என்ன சொல்றாங்க டவுன் பஸ் மட்டும் நாங்க டவுன் பஸ்ல ஏறினா கருவாறு ஏத்திட்டு வந்தவங்க எல்லாம் ஏத்த முடியாதுங்க நார்துங்கன்றா சரி ஆதி குடிகளான குறவர்களுக்கு கூடிய ஏறினா உங்களை உங்களெல்லாம் ஏத்துறது கிடையாது அப்ப என்ன ஹைகோர்ட்டுக்கு அந்த இலவசம் என்ன ஹைகோர்ட்டுக்கு நான் நீங்கள் வந்து அரசியல் நாகரிகம் கருதி பேசுகிறேன் அரசியல் நாகரிகம் தெரிந்தவர்களே சமூக நீதி பேசுகிறவர்களே பெண்களுக்கான பெருமை சேர்ப்பதற்காக பெண்ணியம் பேசுகிறவர்களே சட்டமன்றத்தில் ஒரு பெண்ணின் சேலையை உருவி அவள் தலைமுடியை பிடித்து இழுத்தது உங்கள் அரசியல் நாகரிகமா இன்னும் கொஞ்ச நாள் போனா அமேசான் எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம் உங்களுக்கு நோ ஸ்டாக் இவங்க கடிதம் எழுதுறாங்க எதுக்கு நீட்டு தேர்வு ரத்து பண்றதுக்கா அதுக்கு இல்ல அந்த செருப்பு இந்த கலவல தயாரிக்காதீங்கன்னு கடிதம் எழுதுறேன் நான் கூட இலங்கையில வந்து இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த கடலோடி மக்கள் வந்து இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களை மீட்டெடுப்பதற்கு மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரோன்னு நான் நினைச்சேன் உங்களை எல்லாம் நம்பி ஓட்டு போட்டுட்டு இவங்களை எல்லாம் நம்பி வாக்கு செலுத்தி விட்டு நீங்கள் போராடாத வருஷம் என்று ஒன்று உண்டா போராடாத மாதம் என்று ஒன்று உண்டா வாரம் நாள் எது ஒன்றும் கிடையாது கல்விக்கு போராட்டம் வாழ்வதற்கு போராட்டம் நிலத்துக்கு போராட்டம் நான் வாழ்கின்ற வீட்டை இடித்து விடாதீர்கள் என்று போராட்டம் பெண் பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமையிலிருந்து பார்த்து பாதுகாத்து வையுங்கள் என்று போராட்டம் சில முறையற்ற ஆசிரியர்களிடமிருந்து என் குழந்தைகளை பாதுகாத்து வையுங்கள் என்ற போராட்டம் எல்லாம் போராடி தான் பாருனா அப்ப எதுக்கு இருக்கிறீங்க எதுக்கு இருக்கிறீங்க நீங்க தான் சொன்னீங்க இலங்கை கடற்படை இனிமேல் கைதே செய்யாது செய்தால் என்ன செய்வீர்கள் என் மகனை அனுப்பி நான் அங்கே மீட்டு கொண்டு வந்து விடுவேன் என்று சொன்னீங்க ஒரு செங்கல் எடுத்துட்டு சுத்தினார் ஊருக்குள்ள அந்த கல்லையும் காணும் மதுரை எய்ம்ஸ்ல இருந்து கொண்டு வந்தார் எய்ம்ஸ் எழுதி இருந்தது அந்த கல்ல அது அப்ப பயங்கர ட்ரெண்டிங்கா வேற போச்சு எய்ம்ஸ் கல்லு அவங்களுக்கு தெரியல அந்த கல்லையாவது அங்க வச்சிருந்திருக்கலாம் இப்ப அதுவும் களவாடப்பட்டு விட்டது இவர்களுக்கு இடத்தில் கிடைத்தால் அதுதான் ஒற்றே ஒரே ஒரு பிம்பம் தான் நாங்கள் நல்ல ஆட்சி தருகிறோம் என்பதற்காக ஒற்றை பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக பொய்களை அள்ளி சொல்லி ஏன்னா இவங்க பாஸ் இருக்காரு பாருங்க அவர் இவங்களும் பெரிய ஜாம்பவான் 15 லட்சம் தரேன் சொன்னார் போட்டாரு போடலையே பாஸ் எவ்வளியோ அதே வழிதான் இவர்களும் ஏன் அந்த பாஸுக்கும் இந்த பாஸுக்கும் ஒரே மேப் பிளான் போட்டு கொடுத்தவர் நம்ம அண்ணன் பிரசாந்த் கிஷோர் தட்சாலி வரான இவ்வளவுதான் என்றைக்கு அடிநிலை மக்கள் காலம் காலமாக பாதிக்கப்பட்ட மக்கள் அரசியலில் பங்கேற்பு இல்லாத மக்கள் அதிகாரத்திற்கு வந்து தனக்கான சட்டத்தை தானே வகுத்துக் கொள்கிறானோ அன்றுதான் சமூக நீதி அதுதான் நாட்டுக்கான மேன்மை ஏதாவது நடந்திருக்கா சீட்டுக்கு 20 கோடி ஓட்டுக்கு 50 கோடி செலவு பண்றியா உனக்கு சீட்டு இந்த இடத்தில் எந்த சாதியினர் அதிகமாக இருக்கிறார்கள் அந்த சாதியினருக்கு சீட்டு இதுதான் இவர்களுடைய சமூக நீதி பேசுற ஒருவாயும் எப்ப நீங்க அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஏழை தமிழர்களை தவறே செய்யாத தமிழர்களை நீங்கள் தண்டித்து உள்ளே வைத்திருக்கிறீர்கள் அவர்களை வெளியிடுகின்ற அரசாணை உங்களிடமே இருக்கிறது என்று பேசியவர்கள் ஏன் இதுவரை வெளியிடவில்லை என்ற கேள்வியை ஏன் முன்வைக்கல சரி நீங்கள் பெண்ணியம் பேசுகிறவர்களாக இருக்கட்டும் ஒரு பெண் 30 ஆண்டுகளுக்கு மேல சிறையிலே வாடுகிறாள் தன் இளமை காலம் முழுவதையும் சிறையில் கழித்து விடுகிறார்களே அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக ஆந்திராவில் சிறைப்பட்டு கிடக்கக்கூடிய தமிழ் மக்களுக்காக இலங்கையில் சிறைப்பட்டு கிடக்கக்கூடிய தமிழ் கடலோடிகளுக்காக இவர்கள் பேசியது என்ன செத்தா 10 லட்சம் செக்கு வந்து உட்காந்து ஒரு நாள் ஒப்பாரி எவன் சாவ பாய போட்டு அழுவ எவன் ஊட்டி அளவு பாய போட்டு அழுவன்னு இவர்கள் போய்விடுவார்கள் ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் வலிக்கும் ஏன் உங்க உடம்புலயும் எங்க உடம்புலயும் வர்றது ஒரே ரத்தம் அதனால வலிக்கும் நாங்கள் பேசிவிட்டு போய்விடுவோம் என்று நீங்க நினைக்கிறீங்க ஆனா இன்றளவிற்கும் 11 ஆண்டு காலம் எந்த கொள்கை மாறுபாடும் இல்லாமல் நீங்க நினைத்து யார் கூட ஒத்த சீட்டுக்கு ரெட்ட சீட்டுக்கு போய் கூட நிக்காம தனித்து களம் காண்றோம்